ஸோ நீ பாருங்க ஆங்கிலேயரனுடைய அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி போராடினோர் பலர் அப்போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஈடுபட்டார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட தகுந்தவர் யார் அப்படி பார்த்தோன்னா தில்லையாடி வள்ளியம்மை ஸோ இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருப்பாங்க அதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கலந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமான நபர் தில்லையாடி வள்ளியம்மை ஓகேங்களா ஸோ புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளி தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்த மங்களம் என்ற பெண்ணை மானந்தார் ஓகேங்களா சொல்ல பாருங்க முனுசாமி அப்படிங்கிறவர் ஒரு நெசவாளி ஓகேங்களா நெசவு தொழில் பண்ணுறவங்க அவங்க வந்து புதுச்சேரியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கே தில்லையாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ தில்லையாடி அப்படிங்கிறது ஊர் அதனால தான் தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு பேர் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ தில்லையாடி அப்படிங்கிற அந்த ஊரில் மங்களம் அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க யார் முனுசாமி மங்களம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணத்திற்கு பின்னர் தில்லையாடியிலேயே அவர்கள் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார்கள் அந்நாளில் ஆங்கிலேயர் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் ஸோ கொஞ்சம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்தவங்க தான் தில்லையாடி அப்படிங்கிறவங்க ஓகேங்களா அதாவது மங்கம்மாள் தில்லையாடி சாரி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த பெண் ஓகேங்களா மங்களம் முனுசாமி தில்லையாடிங்கிற ஊரில் பிறந்ததுனால தான் ஓகேங்களா ஓகே இப்போ என்னென்னா அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த நாளில் ஆங்கிலேயர்கள் தம் நாட்டு துணிகளை அதாவது இங்கிலாந்தில் வந்து அந்த தொழில்துறை மூலமாக வந்து பார்த்தோன்னா அந்த மிஷின் மிஷினரிஸ் அது மூலமாக வந்து பண்ண அந்த துணிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்பனை செஞ்சாங்க இதனால் இங்கே இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள் அந்நாளில் ஆங்கிலேயர் தம் நாட்டு துணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் இதனால் நம் நாட்டின் உற்பத்தி செய்த துணிகளின் விற்பனை குறைந்தது நெசவு தொழில் பாதிக்கப்பட்டது அப்பாதிப்புக்கு உட்பட்டவர்களுக்குள் முனுசாமியும் ஒருவர் ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் யாரும் பார்த்தோன்னா முனுசாமி ஏன்னா அவர் ஒரு நெசவாளி தான் ஓகேங்களா ஸோ நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி தம் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் குடியேறினார் பாருங்க புதுச்சேரியிலிருந்து எங்கே போயிட்டார் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டார் ஓகேங்களா அங்கு ஜோகன்ஸ்பெர்க் என்னும் நகரில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்தி வந்தார் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டியில் காய்கறி கடை வந்து நடத்திட்டு வந்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவங்க தான் வந்து பார்த்தோன்னா யார் வள்ளியம்மை ஸோ அவங்க அப்பா ஊர் வந்து பார்த்தோன்னா தில்லையாடி அப்படிங்கிறனால தான் இவங்க பேர் என்னது தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னே பேர் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் ஓகே அப்போ வந்து ரொம்ப முக்கியமானது கேள்வி வந்து என்ன கேட்பாங்க வள்ளியம்மை பிறந்த ஊர் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது தில்லையாடி போட்டிருக்கூடாது ஏன்னா அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த ஊர் தான் வந்து தில்லையாடி ஓகேங்களா அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மைனே பேர் வந்துச்சு அப்போ வள்ளியம்மை பிறந்த ஊர் எது சவுத் ஆப்ரிக்கா தான் பிறந்தாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் எனினும் தாயார் பிறந்த ஊரான தில்லையாடியினுடைய பெயரை கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அவங்க தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி ஸோ அதனால வந்து பார்த்தினா தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அரப்போர் தென்னாப்பிரிக்கா நாட்டினுடைய திருமண பதிவு சட்டப்படியும் கிறித்தவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என்று அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வெளியிட்டது எப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டில் நைன்டீன் தேர்ட்டி ஓகேங்களா நைன்டீன் தேர்ட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஸோ அந்த வருடத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்னென்னா அந்த நாட்டினுடைய திருமண பதிவு சட்டப்படி அல்லது கிறித்துவ மத சட்டப்படி எந்தெந்த திருமணம்லாம் நடக்கலையோ அதெல்லாம் வந்து பார்த்தினா செல்லாத எது எது நடந்துச்சோ அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆக்ட் படி திருமண பதிவு சட்டம் கிறித்துவ மத சட்டம் இந்த ரெண்டு ஆக்ட் படி நடக்காத எந்த ஒரு திருமணமும் செல்லாது அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு அங்கு குடியேறி இருந்த இந்தியர்கள் அனைவருக்கும் எதிராக அமைந்திருந்தது மேக்ஸிமம் அந்த தீர்ப்பே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த போராட்டத்தினை காந்தியடிகள் தலைமையேற்று வழிநடத்தினார் ஏன்னா அப்போ வந்து காந்தியடிகள் வந்து அங்கே தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் காந்தியடிகளுக்கும் வள்ளியம்மைக்கும் எந்த மாதிரியான ஒரு லிங்க் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் போராடி இருக்காங்க அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தினா யார் வீரமங்கை யார் தெல்லையாடி வள்ளியம்மை வந்து பார்த்தினா அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க சரிங்களா பாருங்கள் போராட்டத்தின் பொழுது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் ஓகேங்களா காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையினுடைய மனதில் ஆழமாக பதிந்தது ஸோ ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரே கொடுப்பாங்க பேசுவாங்க ஓகேங்கண்ணா இந்த என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன போராட்டம் அப்படின்ட்டு ஸோ அது காந்தியடிகளுடைய பேச்சு வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா தில்லையாடி வள்ளியம்மை வந்து சின்ன பொண்ணு ஸோ அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்புறம் காந்தியடிகளினுடைய உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் முனைப்புடன் பங்கேற்றார் ஸோ அதை பேசுறது கேட்டுட்டு வந்து பார்த்தினா ஒரு ஆர்வமாக என்ன பண்ணியிருக்காங்க வள்ளியம்மையும் போய் அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் ஸோ டிசம்பர் திங்கள் அப்படின்னா திங்கள்லாம் இந்த இடத்துல மாதம்னு அர்த்தம் அப்போ நைன்டீன் தேர்ட்டீனில் ஓகே நைன்டீன் தேர்ட்டீனில் டிசம்பர் மாதம் ஓகேங்களா இருபத்தி மூணாம் நாள் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த அறப்போர் நடக்குது அந்த அறப்போர் நடந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்க கைது செய்யப்படுறாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் கேள்வி என்ன கேட்பாங்க வள்ளியம்மை எங்கு நடைபெற்ற அறப்போரில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க தென்னாப்பிரிக்காவில் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஓகேங்களா எந்த நாள்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பால் கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டாங்க அவருக்கு தென்னாப்பிரிக்கா மூன்று மாத கடுங்காவல் தண்டனை விதித்தது ஸோ மூன்று மாதம் தண்டனை அப்போ இதெல்லாம் நான் பாருங்கள் இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தீர்ப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அதே வருஷத்தில் தான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்ன பண்ணுறாங்க இந்த பால் க்ரெஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து பார்த்தினா வள்ளியம்மையை கைது பண்ணுறாங்க எத்தனை மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க மூணு மாதம் த்ரீ மந்த் சரிங்களா சரி ஓகே சிறை வாழ்க்கை சிறையில் வள்ளியமைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவே தரப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இதனால் அவர் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டார் கடுமையான காய்ச்சலுக்கு ஆட்பட்ட அவருக்கு போதிய மருத்துவம் அளிக்கப்படவில்லை ஸோ சிறையிலே வந்து பார்த்தினா அவருக்கு கல்லு மண்ணும் கலந்த உணவு தான் கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தினா ரொம்ப காய்ச்சல் ஆகி போதிய மருத்துவம் கூட கொடுக்க முடியாமல் வந்து பார்த்தினா உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை உயிருக்கு போராடக்கூடிய ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்கள வந்து பார்த்தினா விடுதலை பண்ணிட்டாங்க யார் தில்லையாடி வள்ளியம்மை வந்து பார்த்தினா விடுதலை பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உடல்நலம் குன்றிய நிலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட வள்ளியம்மை தமது வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார் ஸோ ரொம்ப முடியாமல் வந்து பார்த்தோன்னா படுத்த படுக்கையாகிட்டாங்க ஸோ இதை வந்து தெரிஞ்ச காந்தியடிகள் வந்து என்ன பண்ணாங்க வள்ளியம்மையை வந்து பார்த்தோன்னா பார்க்க வந்தாங்க அப்போ வந்து பார்த்தினா காய்ச்சல் காரணமாக ரொம்ப உடம்பு மெலிஞ்சி வந்து பார்த்தோன்னா உடம்பு மெலிந்து நைந்து கிடந்த வள்ளியம்மையினுடைய அந்த நிலையை பார்த்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வள்ளியம்மையிட்ட போய் கேட்குறாங்க இந்த சிறை தண்டனைக்காக நீ வந்து பார்த்தோன்னா வருத்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கே காந்தியடிகள் வந்து பார்த்தினா வள்ளியம்மையிட்ட கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா இல்லை இல்லை நான் சிறை வாழ்க்கைக்கு திரும்பவும் செல்ல தயாராக தான் இருக்கிறேன் இந்த இந்தியர்களுடைய நலனுக்காக என்னுடைய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து தாங்கிக்குவேன் அதே மாதிரி என்னுடைய உயிரை கூட நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டுட்டு வந்து பார்த்தினா காந்தியடிகள் வந்து ரொம்ப மெய் சிலிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா வள்ளியம்மையினுடைய பதிலை கேட்டு காந்தியடிகள் உள்ளம் நெகிழ்ந்தார் கோடிய அடக்குமுறை சிறைவாசத்திற்கு ஆளாகி நோயின் கொடுமையினால் துன்புற்ற நிலையிலும் வள்ளியம்மை தமது உரிமை போராட்ட உணர்விலிருந்து சிறிது மனம் தளரவில்லை ஸோ இவ்வளவு கொடுமையாக வந்து பார்த்தனா பாதிக்கப்பட்டு இவ்வளவு கொடுமை பண்ணியும் வந்து பார்த்தனா அவங்க அந்த போராட்ட உரிமை ஓகேங்களா அந்த இருந்து அவங்க வந்து பார்த்தினா என்னாகலை கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ அதிலேருந்து வந்து பார்த்தினா அகைன் வந்து ஐயோ வேண்டாம் இந்த போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைக்காம திரும்பவும் அதை வந்து ஏக்கத்துக்கு தயாராக தான் இருந்திருக்கிறாங்க ஸோ சிறை சூழலால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வள்ளியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் நைன்டீன் ஃபோர்டீன் பிப்ரவரி டொண்ட்டி டூ ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தோன்னா அவங்க இறக்குறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வயசு வந்து பதினாறு பார்த்திங்களா பதிமூணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சிறைச்சாலை போகிறாங்க பதினாலில் இறந்துடுறாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க ஓகேங்களா பாருங்கள் அந்த சின்ன வயசுலேயே வந்து போராட்டத்தில் கலந்து சிறைவாசம் அனுபவித்து அது மூலமாக ரொம்ப கொடுமையை அனுபவித்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா காந்திடிகள் ஒரு சில கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருப்பாரு அது என்னென்னு பாருங்கள் என்னுடைய சகோதரனுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையினுடைய மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது ஸோ சகோதரனுடைய மரணத்தை விட கூட பிறந்த சகோதரி மரணத்தை விட வள்ளியம்மையுடைய மரணம் வந்து எனக்கு ரொம்ப பேரடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தா காந்தியடிகள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க டிஎம்பி ல ஓகேங்களா சோ இதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் யாரு வள்ளியம்மை அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் என்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன்ப்பா இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்னது நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்திய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழில் காந்தியடிகள் வந்து எழுதியிருக்கிறார் இது கேள்வி எப்படி வேணால் கேட்பாங்க நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் என்று காந்தியடிகள் யாரை பற்றி குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்பாங்க தில்லையாடி வள்ளியம்மை பற்றி இல்லை நம்பிக்கைதான் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்திய ஒப்பீனியன் இதழில் எழுதியவர் யாருன்னு பார்த்தா காந்தியடிகள் அப்படி இல்லையா காந்தியடிகள் நம்பிக்கைதான் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எந்த இதழில் எழுதினார் கேட்பாங்க இந்திய ஒப்பீனியன் ஸோ எதை வேணால் கேள்வியாக கேட்பாங்க சரிங்களா ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய பெயர் இன்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சைத் சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ இது ரொம்ப முக்கியம் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த நூலில் வந்து பார்த்தோன்னா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மனுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த நூலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை ஒரு கேள்வியாக கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன கேட்பாங்க தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் கேட்பாங்க தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் சரிங்களா சரி ஓகே இங்கே பாருங்கள் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற அந்த நேமில் வந்து பார்த்தினா இங்கே பாருங்கள் தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்றும் போற்றும் வகையில் அரசு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டுள்ளது ஓகேங்களா அதே மாதிரி தில்லையாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தினா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது ஒரு கேள்வியாகவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திருக்கடைக்கு தெற்கே ஒவ்வொரு வாரத்தையும் ரொம்ப முக்கியம் எந்த மாவட்டங்கிறது முக்கியம் எந்த ஊருங்கிறது முக்கியம் ஓகேங்களா எந்த பகுதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு பக்கத்தில் தில்லையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஓகேங்களா அதே மாதிரி சென்னை வண்டலூர் சென்னை வண்டலூர் பூங்கா இருக்குது பார்த்தீங்களா அங்கே பிறந்த ஒரு பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்ட்டு அவங்களுடைய நினைவை போற்றும் வகையில் அந்த பெண் புலிக்குட்டிக்கு வந்து பார்த்தோன்னா வள்ளி அப்படின்னு பேர் வச்சுருங்க வள்ளியம்மை இல்லைன்னு அவங்க பேர் அதனால் வள்ளி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்களாம் யாருக்கு பெண் புலிக்குட்டி இது புலிக்குட்டி சிங்கக்குட்டி குட்டி மாற்றி கூட கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுங்க எந்த பூங்காவில் வண்டலூர் சென்னை வண்டலூர் ஜூ ஓகேங்களா அங்கே இருக்க ஒரு பூங்காவில் பெண் புலிக்குட்டிக்கு புதிதாக பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு வள்ளி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அது ரொம்ப முக்கியம் என்ன நேம்னு கேட்பாங்க வள்ளி அம்மை அப்படின்னு இருக்கோம் வள்ளின்னு கொடுப்பாங்க ஆப்ஷனில் ஓகே வள்ளி அம்மாலுன்னு கொடுப்பாங்க ஸோ அது கரெக்டாக நோட் பண்ணிங்க பேர் வந்து வள்ளி அவ்வளோதான் வெறும் வள்ளி தான் சரிங்களா சரி ஓகே இது பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அஞ்சல் தலை அஞ்சல் தலை ப்ளஸ் அஞ்சல் உரை இது அஞ்சல் உரை இது அஞ்சல் தலை ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி காந்தியடிகள் தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியமையும் ஒரு காரணம் என்று கூறலாம் காந்தியினுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பயணத்தின் போது பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியமைக்கு உண்டு ஸோ காந்தியடிகளுடைய ஒரு சில இடத்துல அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தோன்னா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தில்லையாடி வள்ளியம்மை வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் தமது தமிழக பயணத்தின் போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வள்ளியம்மையினுடைய தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார் திருமணமாகாத இளம் பெண்ணான வள்ளியம்மையினுடைய வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது அவருடைய அளப்பரிய தியாகம் போற்றி வணங்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அரசு செய்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் வள்ளியம்மையினுடைய நினைவை போற்றும் வகையில் தில்லையாடி தில்லையாடியில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு அவருக்கு சிலை உள்ளது ஸோ தில்லையாடியில் அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சுருக்காங்க ஓகே யாருக்கு வள்ளியம்மைக்கு ஓகேங்களா அதே மாதிரி கோப்டேக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது அறு அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது ஸோ இதுவும் பாருங்கள் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் கோப்டேக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோப்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தினா சென்னையில் ஓகேங்களா சென்னையில் வந்து பார்த்தினா அறுநூறாவது ஆறுநூறாவது ஒரு விற்பனை மையம் வந்து தொடங்கினாங்க அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஊரில் ஒரு சிலை வச்சுருக்காங்க அவங்களுடைய பேரில் ப்ளஸ் கோப்டேக்ஸ் ஓகேங்களா அவங்களுடைய அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியருடைய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மையினுடைய உரிமை உணர்வை அனைவரும் போற்றுவோம் நாட்டு நலனில் நாடெங்கும் சாரி நாட்டம் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலம் பேணி காப்போம் அப்படிமா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நடுவில் பாருங்கள் திருப்பூர் குமரன் தில்லையாடி வள்ளியம்மை ஸோ ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கோப்டெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க ஊரில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு சிலர் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் கோப்டேக்ஸில் வந்து பார்த்தினா ஒரு விற்பனை மையத்துக்கு ஒரு பேர் அவங்க ஊரில் தில்லையாடிங்கிற ஊரில் வள்ளியம்மைக்கு ஒரு சிலை ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மை ஓகேங்களா ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது